إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு சிறந்த பிரார்த்தனையை இன்றைய வகுப்பில் நாம் அறிந்து கொள்வோம். இந்த ஹதீஸை நபிமொழியை பொறுத்தவரையில் இந்த நபிமொழி இடம்பெறக்கூடிய நூல்கள் அஹ்மதில் 15,066, அதேபோன்று அஜபுல் முஃப்ரதில் 699, ஹாக்கிமில் 1868 ஆகிய எண்களிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில் ரிஃபாஅத் அஸ்-ஸுரகி ரலியல்லாஹு அன்ஹு, ரிஃபாஅ இப்னு ராஃபி அஸ்-ஸுரகி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். துஆ எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இபாதத், ஒரு பிரார்த்தனை என்பது இந்த ஹதீஸின் மூலமும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர் முடிந்த பிறகு தனது தோழர்களோடு, அதாவது முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள், எதிரிகள் அந்த உஹதுடைய மைதானத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு சென்ற பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறந்த பிரார்த்தனையை செய்ததாக நாம் இந்த ஹதீஸிலே பார்க்கின்றோம். எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்களோ, போர் நடந்து கொண்டிருக்கின்ற போது பிரார்த்திப்பார்களோ, அதே போன்றுதான் போர் முடிந்த பிறகும் இவ்வாறு ஒரு சிறந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த பிரார்த்தனை உள்ளடக்கியிருக்கக்கூடிய செய்திகள் மிக அற்புதமான செய்திகளாக இருக்கின்றன. மிக சிறந்த ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது. எனவே அருமை சகோதரர்களே, இது கொஞ்சம் நீண்ட பிரார்த்தனை. இதிலுள்ள அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக சிறப்புக்குரியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இப்போது நாம் இந்த பிரார்த்தனையை நாம் பார்ப்போம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லு என்றுதான் ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹுவே புகழுகிறார்கள். அல்லாஹுவே, புகழெல்லாம் உனக்கே உரித்தானது. பாருங்க, உஹதுடைய போரை பொறுத்தவரையில் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரும் இழப்பு ஏற்படுகிறது. 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹுடைய முகத்தில் எதிரிகள் காயத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்களுடைய முபாரக்கான பற்கள் உடைக்கப்பட்டன. இப்படியான இந்த பாதிப்புகளை எல்லாம் இந்த போரிலே சந்தித்திருக்கிறார்கள். எனவே அதற்கு பிறகு
எப்படி பிரார்த்திக்கிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிரார்த்திக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த பிரார்த்தனையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள், அல்லாஹுவை எல்லா நேரங்களிலும் புகழக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லஹு, அல்லாஹுவை புகழெல்லாம் உனக்கே உரித்தானது என்று ஆரம்பிக்கிறார்கள். என்னாரும் இச்சகோதரர்களே, அப்போ இழப்புக்கள் என்பதெல்லாம் என்ன, மூமின்களுக்கு தோல்விகள் அல்ல. அல்லாஹு தஆலா நிச்சயமாக மாபெரும் கூலியை அதற்காக வைத்திருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது. நேர்மையான சகோதரர்களே, அபு சுஃபியான் போரை முடித்துவிட்டு, எதிரிப்படையின் தலைவராக இருந்த அபு சுஃபியான் போரை முடித்துவிட்டு சொன்ன வார்த்தைகள், அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதாவது, உங்களில் கொல்லப்பட்டவர்கள் எங்களில் கொல்லப்பட்டவர்கள் ஒருபோதும் சமமாக முடியாது. உங்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகத்தில், ஆனால் எம்மில் கொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்தில், எப்படி சமமாக முடியும்? எனவே நறுமை சகோதரர்களே, மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியைத்தான் வைத்திருக்கிறான். அது முஷ்ரிக்குகளுக்கு தோல்வியாக தெரிந்தாலும் அல்லாஹ் மூமின்களுக்கு மிக பெரும் வெற்றியை வைத்திருக்கிறான். நறுமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு மற்றொரு விடயத்தை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதாவது, பலஸ்தீன் முஸ்லீம்களுக்காக இப்போ லெபனானிலும் கடுமையான தாக்குதல், 500 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை சுகதாக்களாக பொருந்தி கொள்ள வேண்டும். நாம் அவர்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அவர்கள் ஈமானிய உறுதியோடு இந்த சோதனைகளை எதிர்கொள்வதற்கும், யூதர்களையும் அந்த யூதர்களுக்கு உதவி புரியவர்களையும் அல்லாஹ் அழித்தொழிப்பானாக என்று நாம் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, மூமின்களுக்கு இவைகள் ஒன்றும் புதிதல்ல. அதேபோன்று ஈமானோடு மரணிக்கக்கூடிய மூமின்களுக்கு இவைகள் இழப்பும் அல்ல, தோல்வியும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிரார்த்தித்தார்கள்? அல்லாஹும் அதை தொடர்ந்து அல்லாஹும் லக்கல் ஹம்து குல்லஹு, அல்லாஹும் லா காபித லிமா பஸத்த ولا باسط لما قبلت, அதாவது, நீ விரித்ததை மடக்குவர் யாரும் இல்லை. அல்லாஹும லா காபித லிம பஸத்த, அதாவது, நீ விரித்ததை மடக்குவர் யாரும் இல்லை. ولا باسط لما قبلت, நீ மடக்கியதை விரிப்பவர் யாரும் இல்லை. எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப பாருங்க, அல்லாஹுடைய ஆற்றலை இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ தோல்விகளின் போது துவண்டு விடக்கூடாது, தோல்விகளின் போது இன்னும் நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதை இந்த துவா நமக்கு சொல்கிறது. அதே போன்று வல ஹாதி அலிமன் அத்லல்த, வல முதில் அலிமன் ஹதைத, வல முஅதி அலிமா மனஅத, வல மானி அலிமா அஅதைத, வல முகர்ரிப லிமா பஅத்த, ولا مباعد لما قربت என்று அந்த துஆவிலே அடுத்த பகுதியை பாருங்கள். அதாவது, ولا هادي لمن اضل اضلت, நீ வழிகேட்டில் விட்டவருக்கு நேர்வழி காட்டுபவர் யாரும் இல்லை. நேர்வழி காட்டுபவர் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய முயற்சி சாதாரண முயற்சி அல்ல. அந்த மக்களை நேர்வழியின் பால் கொண்டு வருவதற்காக மக்காவிலே 13 ஒரு போராட்டத்தை செய்தார்கள் இல்லையா. இவ்வளவு கஷ்டங்கள், தியாகங்களுக்கு மத்தியிலே, சோதனைகள், நெருக்கடிகளுக்கு மத்தியிலே தொடர்ந்து முயற்சிக்கிறார்கள் அந்த மக்களை ஹிதாயத்தின் பால் கொண்டு வருவதற்கு. அதே போல் அதன் பிறகு என் அருமை சகோதரர்களே, மதீனாவுக்கு வந்த பிறகும் அந்த முயற்சியை கைவிடவில்லை. மக்களை நேர்வழியில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முயற்சித்து கொண்டே இருந்தார்கள். எனவே அந்த அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நீ வழிகேட்டில் விட்டவருக்கு நேர்வழி காட்டுபவர் யாரும் இல்லை. அதேபோன்று வல முதில் அலிமன் ஹதைத,
நீ நேர் வழி காட்டியவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. எனவே அல்லாஹ் ஒருவரை நேர் வழியை செலுத்திவிட்டால் அதை அவரை யாராலும் வழிகெடுக்க முடியாது. அதே போன்று நீ தடுத்ததை கொடுப்பவர் யாரும் இல்லை. நீ கொடுத்ததை தடுப்பவர் யாரும் இல்லை. அதே போன்று அதாவது நெருக்கமாக்கி வைத்ததை தூரமாக்கி வைப்பவர் யாரும் இல்லை. அதே போன்று ஒல முபாயித லிமா கர்ரப்த, ஒல முபாயித லிமா கர்ரப்த, அதே போன்று நீ நெருக்கியதை தூரப்படுத்துவர் யாரும் இல்லை. முதலாவது என்ன, வலா முகர்ரிப லிமா பஅத்த, நீ தூரமாக்கியதை நெருக்கி வைப்பவர் யாரும் இல்லை. அதே போன்று ஒல முபாயித லிமா கர்ரப்த, நீ நெருக்கி வைப்பதை தூரப்படுத்துவர் யாரும் இல்லை. நீ நெருக்கமாக்கி வைத்ததை தூரமாக்கி வைப்பவர் யாரும் இல்லை. அதே போன்று நீ தூரமாக்கி வைத்ததை நெருக்கமாக்கி வைப்பவரும் யாரும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஆற்றலை இங்கு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றல், இந்த தோல்வி என்பது என்னதான், இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதற்கு பல காரணிகள் இருந்தாலும் அனைத்துக்கும் மேல் அந்த படைத்த ரப்புடைய ஏற்பாடு தான் என்பதை இங்கே சொல்கிறார்கள். அதே போன்று அடுத்து கேட்கிறார்கள், அல்லாஹும் மப்சுத் அலைனா மிம் பரகாதிக வரஹ்மதிக وفضلك ورزقك اللهم اني اسالك النعيم المقيم الذي لا يحول ولا يزول என்று கேட்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வே, உனது வளங்கள் பரகாத்திக், உனது வளங்கள் வரஹ்மதிக, உனது கருணை, وفضلك, உனது கிருபை, அதே போன்று ورزقك, உனது ரிஸ்க், வாழ்வாதாரம், اللهم اني இந்த அனைத்தையும் நீ என்ன செய்வாயாக, எங்களுக்கு விசாலமாக வழங்குவாயாக, எமக்கு விசாலமாக வழங்குவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அன்னஈமல் முகீம் அல்லதி லா யஹூலு வலா யஸூல், அல்லாஹ்வே, அல்லாஹ் நீங்காத, அகன்று போகாத நிரந்தரமான அருட்களை உன்னிடம் கேட்கிறேன், என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் அவனது ரஹ்மத்தையும் அவனது ஃபத்லையும் அவனது ரிஸ்கையும் கேட்கிறார்கள். அதே போன்று விலகி போகாத நீங்காத நியமத்தை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அந்த மறுமை உடைய வெற்றி இருக்கிறதே, அந்த நிலையான வெற்றி, அந்த வெற்றி தான் என்ன செய்து நீங்கி போகாத வெற்றி, நிலையான வெற்றி. யாருக்கு இந்த உலகத்தில் இஸ்லாம் என்ற நியமத்து கிடைத்து விட்டதோ, இஸ்லாம் என்ற அருள் கிடைத்து விட்டதோ, அவர்தான் அந்த மறுமையுடைய அந்த நிலையான வெற்றிக்கு சொந்தக்காரர். அருமையான சகோதரர்களே, எனவே இந்த உலகத்தில் இஸ்லாம் என்ற நியமத்துக்கு முன்னால் எந்த இழப்பும் இழப்புக்கள் அல்ல. என் அருமை சகோதரர்களே, என்னதான உலகத்தில் நாம் இழப்புக்களை, சோதனைகளை, துன்பங்களை சந்தித்தாலும் நமக்கு மிகப்பெரிய நியமத் அருள் இஸ்லாம் கிடைத்து விட்டது என்று சொன்னால், இஸ்லாம் நமக்கு கிடைத்து விட்டதென்றால், அந்த நியமத்துக்கு பிறகு எந்த சோதனையும் சோதனை அல்ல. ஏன், நாளை மறுமையுடைய நிலையான வெற்றி இந்த மகத்தான நியமத்திலே தான் இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, இந்த மகத்தான நியமத்திலே தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே சுபஹானல்லாஹ், இப்படியான ஒரு பிரார்த்தனை எந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காமல், இல்லையா, போரில் ஒரு பெரும் தோல்வி ஏற்பட்டிருக்கிறது, மிக விருப்பத்துக்குரிய நபித்தோழர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். இப்படியான இழப்புகளுக்கு முன்னாலெல்லாம் என்ன செய்துவிடக்கூடாது, நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அந்த மகத்தான பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள், தனது தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அனைவரையும் அணிவகுத்து வைத்து இப்படி பிரார்த்திக்கிறார்கள் என்று சொன்னால், தனது தோழர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறார்கள், தோல்வியின் போது நாம் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அம்ன யௌமல் ஹௌஃப், அல்லாஹும்ம ஆஇதும் மின் ஷர்ரி மா ஆதைதனா வ ஷர்ரி மா மனஅதனா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வே, சிரமமான நேரத்தில் எதை கேட்கிறார்கள், அதாவது அந்த சிரமமான நேரத்தில்
உதவியை கேட்கிறார்கள், அதே போன்று பயத்தின் நேரத்தில் அச்சமான சூழலில் பாதுகாப்பை கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பை படைத்த ரப்பிடம் கேட்கிறார்கள். அதே போன்று அல்லாஹும்ம ஆயுது மின் ஷர்ரி மா ஆதைத்தனா, நீ எங்களுக்கு கொடுத்தவற்றின் தீங்கிலிருந்தும், அதே போன்று வஷர்ரி மா மனஅத்தனா, நீ எங்களுக்கு கொடுக்காதவற்றின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே நமக்கு அல்லாஹ் தந்தவைகள் அதில் கூட நமக்கு என்ன ஷர்ர்கள், அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு அவைகள் நம்மை தூரப்படுத்தும், இபாதத்தை விட்டு தூரப்படுத்தும், அல்லாஹுவை வணங்குவதை விட்டு தூரப்படுத்தும், அதை இறை வழியிலே செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்வது, கருமித்தனம் செய்வது, இப்படியெல்லாம் அதனுடைய ஷர்ர்கள் இருக்கின்றன. அந்த ஷர்ர்களெல்லாம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். எனவே கொடுக்காதவற்றினுடைய தீங்குகளிலிருந்தும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். அடுத்து என்ன, இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உஹதில் வந்து ஆரம்பத்தில் வெற்றியாக இருந்தது, பிறகு என்ன தோல்வி என்பதை, தோல்வியை சந்திக்கிறார்கள் என்ற நிலையில் நாங்கள் பார்க்குறோம். அனைத்தையும் கொடுப்பவன் அல்லாஹ். எனவே படைத்த ரப்பின் தீர்ப்பை பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹும் ஹப்பிப் இலைனல் ஈமான் என்று கேட்கிறாங்க. பாருங்க, இவ்வளவு தோல்விகள் கஷ்டங்கள் வந்தாலும் என்ன செஞ்சிடக்கூடாது, மார்க்கத்தின் மீதோ படைத்தரப்புடைய தீர்ப்பின் விஷயத்திலோ வெறுப்பு வந்துவிடக்கூடாது இல்லையா. என்ன கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஈமானின் மீது அந்த பிரியத்தை, ஈமானை நமக்கு பிரியமாக்கிவை, வஸையின் ஹுஃபி குலூபினா, அதை எங்களது உள்ளங்களில் அதை அலங்கரித்துவை, ஈமானை கொண்டு நமது உள்ளங்கள் அழகுபடுத்தப்பட வேண்டும், அலங்கரிக்கப்பட வேண்டும். பொறாமை, கசடு, வஞ்சகம் இப்படியான நோய்களை கொண்டல்ல உள்ளம் அலங்கரிக்கப்பட வேண்டியது, ஈமானை கொண்டு நமது உள்ளங்களை நீ அலங்கரித்துவை. ஒக்கர் இளைஞர் குஃப்ரவல் ஃபுசூகவல் இஸ்யான், அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் இறை நிராகரிப்பு, அதே போன்று உனது கட்டளைக்கு மாறு செய்வது, அதே போன்ற பாவமான விஷயங்கள், இவைகளையெல்லாம் எங்களுக்கு வெறுப்பாக்கிவை, இவைகளையெல்லாம் எங்களுக்கு வெறுப்பாக்கிவிடு. ஜஅல்னா மினர் ராஷிதீன், அதே போன்று எங்களை நேர்வழி பெற்றவர்களில் ஆக்கி வைப்பாயாக, அந்த நேர்வழி பெற்றவர்களில் எம்மை ஆக்குவாயாக. அல்லாஹும்ம தவஃபனா முஸ்லிமீன், எம்மை முஸ்லீம்களாக மரணிக்க செய்வாயாக. அப்படி கேட்கலாம் பாருங்கள், இவ்வளோ முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹும்ம தவஃபனா முஸ்லிமீன், எம்மை முஸ்லீம்களாக மரணிக்க செய்வாயாக. வஹீனா முஸ்லிமீன், எங்களை முஸ்லீம்களாக வாழச் செய்வாயாக. அடுத்து கேட்குறாங்க, وَأَلْحِقْنَا بِالصَّالِحِينَ وَأَلْحِقْنَا بِالصَّالِحِينَ غَيْرَ خَزَايَا وَلَا مَفْتُونِينَ. கேட்குறாங்க, என்ன, சாலிஹானவர்களோடு எம்மை சேர்த்தும் விடுவாயாக, சாலிஹானவர்களோடு எம்மை சேர்த்தும் விடுவாயாக. இவைகள் சிறப்போ, இவைகள் உயர்வோ, அதைத்தான் கேட்கிறார்கள். இந்த நறுமையான சகோதரர்களே, அற்பமான இந்த உலக வாழ்க்கையில் என்ன நினைக்கிறார்கள், அதாவது உலகத்தில் யார் கொடிகட்டி பறக்கின்றார்களோ, யார் உலகத்தில் செல்வாக்கோடு இருக்கிறார்களோ, அவர்கள் பாவிகளாக மோசமானவர்களாக இருந்தாலும் அவர்களோடு இருக்க விரும்புகிறார்கள். மூமின்களோடு இருக்க தயாரில்லை, மூமின்கள் மீது நேசம் கொள்ள தயாரில்லை. ஏன், உள்ளங்கள் நோயுற்றுவிட்டன என்று என்ன செய்கிறார்கள், முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவர்களை நேசிக்கக்கூடிய நிலை. ஏன், அவர்களிடம் செல்வாக்கு இருக்கிறது, பதவி இருக்கிறது, அவர்களிடம் நாம் நமது தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம், இப்படியெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோமா இல்லையா. எனவே நறுமை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு கேட்டது என்ன, எம்மை சாலிஹானவர்களோடு சேர்த்து விடுவாயா. அடுத்து கேட்குறாங்க, ஐ ஹைர ஹசாயா, நஷ்டம் அடையாதவர்களாக. அதே போன்று வல மஃப்தூனீன், சோதனைக்கு உள்ளாகாதவர்களாக. இந்த இதுதான் என்ன, நஷ்டம் அடையாதவர்களாக, சோதனைக்கு உள்ளாகாதவர்களாக எங்களை நல்லவர்களோடு சேர்த்து வை.
இதா என்ன செய்யும் இந்த ஃபித்னாக்கள், இந்த குழப்பங்கள் இந்த நல்வழியை விட்டு எம்மை தடுத்துவிடும், நல்லோர்களோடு எம்மை சேர்த்து விடாமல் தடுத்துவிடும். எனவே நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அல்லாஹும் அல் அல்லாஹும் மகாத்திலில் கஃபரத் அல்லதி யுகதிபூன ருசுலக் வயசுத்தூன அன் சபீலிக் வஜஅல் அலைஹிம் ரிஜ்ஸக வஅதாபக இலாஹல் ஹக்கில் முபீன். இலாஹல் ஹக் என்று கேட்கிறாங்க, இலாஹல் ஹக் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த பகுதி இதில் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது யா அல்லாஹ், உனது தூதர்களை பொய்யாக்கி உனது வழியிலிருந்து தடுக்கும் நிராகரிப்பாளர்களை நீ அழித்துவிடு, அவர்கள் மீது உனது தண்டனையையும் வேதனையும் இறக்குவாயாக. அல்லாஹுவே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கும் நிராகரிப்பாளர்களை நீ அழித்து விடுவாயாக என்று இப்படியாக பிரார்த்திக்கிறார்கள், உண்மையான இறைவனே என்று கடைசியிலே சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, பாருங்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை, எவ்வளவு அற்புதமான செய்திகளை உள்ளடக்கிய ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோல்வியை சந்தித்த அந்த சந்தர்ப்பத்தில் கூட, இழப்புகளை சந்தித்த அந்த சந்தர்ப்பத்தில் கூட இவ்வளவு அழகான ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னாலே, நறுமை சகோதரர்களே, நமது வாழ்வில் சோதனைகள் நம்மை என்ன செய்துவிடக்கூடாது, கலங்கச் செய்துவிடக்கூடாது. நாம் சோதனைகளில் இறை அருளில் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. இன்னும் இன்னும் அந்த நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். அதைத்தான் இந்த பிரார்த்தனை நமக்கு சொல்லித்தந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய அந்த இழப்பின் போதும் சோதனையின் போதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பிரார்த்தித்தார்கள், ஈமானிய உறுதியை பிரார்த்தித்தார்கள், ஈமானிய வலிமையை பிரார்த்திக்கிறார்கள். நறுமை சகோதரர்களே, இவ்வளோ முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பிரார்த்தனையுடைய அந்த வார்த்தைகளை நாம் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நாம் அதிலே சொன்னோம். இதிலே இன்னும் சில விளக்கங்களை நாம் பார்ப்பதாக இருந்தால், அதற்கு அறிஞர்கள் கூறிய விளக்கங்களிலே, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லுஹு அண்ட ஐ அந்தல் முஸ்தஹிக்குல் ஹம்த், நீதான் புகழுக்கு தகுதியானவன், புகழ் அனைத்தும் உனக்கென்றால் நீதான் புகழுக்குரியவன், புகழுக்கு தகுதியானவன். இப்போ நாம் நமது வாழ்வில் கஷ்டங்களை தோல்விகளை சந்தித்தாலும் அல்லாஹுவை புகழ்வோம் இல்லையா, அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தருகிறார்கள். நாம் வாழ்வில் இழப்புகளை சந்தித்தாலும் படைத்தரம்பை புகழ்வோம். அல்ஹம்துல் காமிலு குல்லுஹு லில்லாஹி தஆலா, அந்த பரிபூர்ணமான முழுமையான புகழ் அல்லாஹுக்குரியது. எனவே அல்லாஹு தஆலா என்ன, அவன் அந்த பரிபூர்ணத்துவம் மிக்கவனாக இருக்கிறான், அவனுக்குத்தான் அந்த பரிபூர்ணத்துவம் மிக்க புகழ் என்பதை இது நமக்கு சொல்லித்தருகிறது. இப்போ எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை புகழ வேண்டும். அது என்ன, அடுத்து பாருங்க, அல்லாஹும் லா காபிது லிமா பஸத்த என்ற வார்த்தையை பொறுத்தவரையில், ஐ லா அஹத யஸ்ததியு அன் யுதய்யிக மா வஸ்அத, அதாவது நீ வந்து என்ன செய்ய முடியாது, விசாலமாக்கியதை எவனாலும் என்ன செய்ய முடியாது, அதை சுருக்க முடியாது. நீ விசாலமாக்கியதை எவனாலும் அதை சுருக்க முடியாது. ஏன், இது வந்து படைத்த ரப்புடைய அந்த வல்லமையை, ஆற்றலை, பேராற்றலை சொல்லி கொண்டிருக்கிறது. அதே போன்று அதிலே பார்க்கலாம், அதிலே வலா முகர்ரிமா பஅத்த வலா முபஅத் லிமா கர்ரப்த என்று சொல்லி சொன்னால், அதாவது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஐ சுபஹான் அன்னஹு சுபஹான யுகர்ரிபு தாஇய வ அஹ்லல் ஈமான் வ யுபாஇது அல் குஃபார வல் முனாஃபிகீன். எனவே அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு நெருக்கி வைக்கக்கூடிய அவனது அருளை, மூமின்களுக்கு நெருக்கி வைக்கக்கூடிய அவனது பேரருள்களை, பொருத்தங்களை யாராலும் என்ன செய்ய முடியாது, அதை தூரப்படுத்த முடியாது இல்லையா. அல்லாஹு தஆலா உஹதிலே கொல்லப்பட்டவர்களுக்கு எதை கொடுத்தான், சொர்க்கம், அவர்கள் சுஹதாக்கள். அல்லாஹ் ஆலே இம்ரான் அத்தியாயத்திலே சொல்கிறான், அல்லாஹுடைய வழியிலே கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் நினைக்காதீர்கள், அவங்க அல்லாஹ் கொடுத்த அருள்களின் மூலம் அவங்க சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் இருக்கிறார்கள் இல்லையா. எனவே அல்லாஹ் இந்த கொடுக்கக்கூடியவற்றை யாராலும் என்ன செய்ய முடியாது, தூரப்படுத்த முடியாது. அதே போன்று அல்லாஹு தஆலா அந்த காஃபிர்களை, முனாஃபிக்குகளை அவனது அருளை விட்டு தூரப்படுத்துகிறான் என்று சொன்னால் அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, அதன்பால் நெருக்க முடியாது. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ன செய்தான், உஹதில் போருக்கு முன்னால் களத்துக்கு வந்து 300 பேரோடு வெளியேறினானா இல்லையா, நிறைய சஹாபாக்கள் முயற்சித்தார்கள் அவனை கொண்டு வருவதற்கு,
அவனை தனது படையோடு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஏன்னா முஸ்லீம் படையே 1000 பேர் தான், அதில் 300 குறைந்து விட்டால் 700, எதிரிகள் 3000 பேர். எவ்வளோ நெருக்கடியான நிலை. அவனை எவ்வளவுதான் கொண்டு வருவதற்கு முயற்சித்தாலும் அவன் என்ன செய்துவிட்டான், அவன் வெளியேறினான் என்பதைத்தான் பார்க்கணும். எனவே அல்லாஹு தஆலா என்ன செய்ய முடியும், அல்லாஹுடைய அருளை விட்டு தூரப்படுத்தக்கூடியவர்களை யாராலும் என்ன செய்ய முடியாது, அவர்களை அதை நெருக்க முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் இதிலே சொல்கிறார்கள். எனவே அதே போன்றுதான் அல்லாஹ் கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய இல்மாக இருக்கலாம், ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரமாக இருக்கலாம், ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய பதவிகள் அந்தஸ்துகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இது யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எதை விசாலமாக்கி தருமாறு கேட்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத், அந்த வளங்கள் பரக்கத்தையும், அவனது ரஹமத்தையும், அவனது ஃபத்லையும், அவனது ரிஸ்கையும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாலமாக்கி தருமாறு கேட்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் நிலையான அந்த அருளை, நீங்காத விலகாத அருளை கேட்கிறார்கள். அது மறுமையுடைய அந்த நிலையான வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே நாம் இன்னும் சில சில வாசகங்கள் அதிலே விடுபட்ட வாசகங்களும் இருக்கின்றது, வேற ரிவாயத்துக்களில் வருகிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகன் நஈமல் என்று வரக்கூடிய ஒரு வாசகம். அது எப்படி வருகிறது என்றால், அதை நாம் பார்த்து விடுவோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக நஈம யௌமல் அயிலா, யௌமல் அயிலா என்று வருகிறது அந்த வாசகம், அந்த ஹதீஸில் வருகிறது. அல்லாஹும் இன்னி அஸ்அலுக நஈம யௌமல் அயிலா என்று சொன்னால், அதாவது ஏழ்மையான வறுமையோடு இருக்கக்கூடிய அந்த ஏழ்மையுடைய நாட்களில் நான் உனது என்ன செய்கிறேன், அருளை கேட்கிறேன், உனது அருளை கேட்கிறேன் என்றும் அந்த வாசகம் என்ன செய்து அவ்வாறான ஒரு வாசகம் அதில் இடம்பெறுவதை நாம் பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான ஒரு அற்புதமான ஒரு ஒரு சிறந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதிலே இந்த பிரார்த்தனையிலே கேட்கிறார்கள். அதே போன்று அதில் நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாவிலே சொல்லக்கூடிய வாசகங்களிலே, அதாவது நீ வழங்கியவற்றின் ஷர்ரிலிருந்தும், நீ தடுத்தவற்றின் கொடுக்காமல் தடுத்தவற்றின் அந்த ஷர்ரிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு வழங்கியது கூட நமக்கு என்ன செய்துவிடும், ஷர்ராக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவனை நெருங்கி விடாமல் தடுத்துவிடும், அதிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அதேபோல் அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் கூட சொல்கிறான், கல்ல இன்னல் இன்சான் லயத்தகா அர்ரஹா உஸ்தகனா, மனிதன் என்ன வரம்பு மீறுகிறான், எப்போது அவன் தன்னை படைத்த ரப்பை விட்டு தேவையற்றவனாக காணும்போது, தனக்கு தான் அனைத்தும் இருக்கிறது என்று காணுகின்ற போது அவன் என்ன செய்கிறான், வரம்பு மீற ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அந்த அருள்கள் எல்லாம் ஷர்ராக மாற ஆரம்பித்து விடுகிறது. அதே போன்ற அருமையான சொல், அல்லாஹு தஆலா நமக்கு தடுக்கிறான் என்று சொன்னால், அவனது பரிபூர்ணமான அந்த இல்மின் மூலம், ஞானத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒன்றை தடுக்கிறான் என்று சொன்னால், நமக்கு அதனை செஞ்சிடக்கூடாது, அது நம்மை பொறாமையின் பால் இட்டு சென்று விடக்கூடாது. ஏன்னா அடுத்தவருக்கு அது இருக்குது, எனக்கு இல்லை, அவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படியெல்லாம் அல்லாஹ் தடுத்து இருக்கிறானோ அதில் ஹிக்மத் இருக்கிறது, நலவு இருக்கிறது, நன்மை இருக்கிறது, அவைகள் நம்ம என்ன செய்து விடக்கூடாது, சரரின் பக்கம் நம்மை கொண்டு சென்று விடக்கூடாது. இப்போ நாங்கள் எப்போதும் அல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்பிலே நாம் என்ன செய்யணும், பொருத்தத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்த இந்த அழகான இந்த துஆ, இந்த பிரார்த்தனை உண்மையில் நாம் ஒவ்வொருவரும் மரணமிட்டு ஓதி வர வேண்டிய ஒரு சிறந்த ஒரு துஆவாக இருக்கிறது. இறுதியாக ஒரு முறை நாம் அந்த துஆவை முழுமையாக நாம் ஒரு முறை பார்ப்போம், ஒரு முறை பார்த்து கொள்வோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லு, அல்லாஹும்ம லா காபித லிமா பஸத்த வலா பாஸித லிமா கபல்த ولا هادي لمن اضللت ولا مضل لمن هديت ولا معطي لما منعت ولا مانع لما اعطيت ولا مقرب لما بعدت ولا مباعد لما قربت اللهم بسط علينا من بركاتك اللهم بسط علينا من بركاتك ورحمتك وفضلك ورزقك
اللهم إني أسألك النعيم المقيم الذي لا يحول ولا يزول. اللهم إني أسألك الأمن يوم الخوف. اللهم أعذ من شر ما أعطيتنا وشر ما منعتنا. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا، وكره إلينا الكفر والفسوق والعصيان، وجعلنا من الراشدين. நீங்கள் குரானில் கூட பார்க்கலாம், அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுஸூக வல் இஸ்யான் உலாயிக்க ஹுமுர் ராஷிதூன். அல்லாஹ் சஹாபாக்களுக்கு செய்த அந்த அருளை நியமத்தை சொல்கிறான். அல்லாஹ் என்ன செய்தான், உங்களுக்கு ஈமானை நேசத்துக்குரியதாக ஆக்கினான், உங்களுடைய உள்ளங்களை ஈமானை கொண்டு அலங்கரித்தான். அதேபோன்று உங்களுக்கு குஃப்ரையும் பாவத்தையும் மாறு செய்ததையும் அல்லாஹ் வெறுப்புக்குரியதாக ஆக்கினான். அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அந்த வசனத்துக்கு ஏற்ப இந்த துஆவை நாம் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹும் ஹப்பிப் இலைனல் ஈமான வஸய்யின் ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுஸூக வல் இஸ்யான் வஜ்அல்னா மினர் ராஷிதீன். அல்லாஹும் தவஃபனா முஸ்லிமீன் வ அஹ்யினா முஸ்லிமீன் வ அல்ஹிக்னா பிஸ் ஸாலிஹீன கைர ஹஸாயா வல மஃதூனீன். اللهم قاتل الكفرة الذي يكذبون رسلك ويصدون عن سبيلك واجعل عليهم رجزك وعذابك إله الحق. எனவே இந்த துஆ நமக்கு சொல்லித்தரக்கூடிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு மூமினை பொறுத்தவரையில் வெற்றி தோல்வியின் போதெல்லாம் அவன் மாறமாட்டான், என்ன செய்ய மாட்டான், மாறமாட்டான். நீங்கள் பாருங்கள், நிராகரிப்பாளர் காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்கிறான், அவர்கள் கடலில் பிரயாணிக்கிறார்கள், கடலில் ஒரு நெருக்கடிக்குள் ஆகிவிட்டால் அல்லாஹுவை இஹ்லாஸோடு அழைப்பார்கள். கஷ்டத்தில் என்ன செய்வார்கள், இஹ்லாஸோடு அல்லாஹுவை அழைப்பார்கள். கஷ்டம் நீங்கிவிட்டால், கடைக்கு வந்துவிட்டால் அல்லாஹுக்கு மாறு செய்வார்கள், ஷிர்க் செய்வார்கள். இப்போ கஷ்டத்தின் போது மாத்திரம் இறைவனை அழைப்பவன் மூமின் அல்ல. ஒரு மூமின் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்களா இல்லையா, அதாவது நீ வந்து என்ன செய்யணும், எல்லா நிலைகளிலும் படைத்த ரப்பை நினைவு கூற வேண்டும், படைத்த ரப்போடு தொடர்பாக இருக்க வேண்டும், தொடர்போடு இருக்க வேண்டும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, என்ன படித்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள், வெற்றியின் போதும் படைத்த ரப்போடு தொடர்பு, தோல்வியும் போதும் படைத்த ரப்போடு தொடர்பு. அதில் ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது, மாறுதல் கிடையாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அழகான அற்புதமான இந்த பிரார்த்தனையை நாம் என்ன செய்ய வேண்டும், மரணமிட்டு ஓதி வரணும். ஒரு சிறந்த அழகான பிரார்த்தனை, முழுமையாக அந்த பிரார்த்தனை ஒவ்வொன்றையும் நமக்கு முழுமையாக ஒவ்வொரு பகுதியும் நாங்கள் தனித்தனியாக கூட கேட்கலாம். அப்படியான ஒரு சிறந்த ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது. இதன் மூலம் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹதுடைய போர் முடிந்த பிறகு அந்த களத்திலிருந்து, அந்த மைதானத்திலிருந்து இப்படி ஒரு துஆவை செய்கிறாங்கண்டா, பிரார்த்திக்கிறாங்கன்னு சொன்னால், உண்மையில் மிகப்பெரிய ஒரு படிப்பினையை இந்த பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தருகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். எனவே நறுமை சகோதரர்களை, எல்லா நிலைகளிலும் குறிப்பாக தோல்விகள் கஷ்டங்கள் துன்பங்களின் போது படைத்த ரப்போடு உள்ள தொடர்பு இன்னும் என்ன செய்யணும், அதிகமாக வேண்டும், அது உறுதியாக வேண்டும். சற்றும் ஈமானில் தளர்ந்து விடாமல் நாம் உறுதியோடு படைத்த ரப்பிடமே கேட்க வேண்டும் என்ற மகத்தான படிப்பினைகளை உள்ளடக்கிய ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இறை வழியிலே அந்த இறை திருப்தியை நோக்காக கொண்டு இறுதி வரை நாம் பயணிப்பதோடு, நெருக்கடிக்குள்ளாகி கொண்டிருக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களுக்காக நாம் அதிகம் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும். இந்த நெருக்கடிகளில் முஸ்லீம்கள் விடுபடுவதற்காக இஹ்லாஸோடு படைத்த ரப்பை பிரார்த்திப்போமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.